Hi guys, welcome back to my channel. In this video, keyboard vasikkiravanga, keyboard padikkiravanga seiyakoodada moonru mukkiyamaana kaaryangala da nama paaka pogrom. Okay, number 1. Anaigar keyboard padikkiravanga enna pandranga pathinga the keys name avanga nyabagapaduthi veikkama adha keyboard meley avanga eludhi veikkranga. So appadi nama pannigira velayile nammalaal oru naalume keyboard padikka mudiyadhu. Indha keys name kuda ungalaal memorize panni veikka mudiyavilla endru sonnal ungalaala adhukku melaga ondrume padikka mudiyadhu. So appadi edha neenga eludhi veithirukkinga na innaiki adha remove pannirunga. So easy ah nama adha eppadi nama nyabagapaduthi veikkalam na first key C key. So adhavadhu andha rendu black keys ku munbaga irukkira key C. Adhe pola and three black keys ku munbaga irukkira key F. இப்படிப்பட்ட சில ஒரு சில காரியங்கள் எல்லாம் வைத்து நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ அடுத்ததாக நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. சோ அநேகர் என்ன பண்றாங்கன்னா சிங்கிள் ஃபிங்கர் வைத்தே அவங்க அப்படியே ப்ளே பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம ப்ளே பண்றது ஒரு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. உங்க 10 ஃபிங்கர்ஸையும் நீங்க யூஸ் பண்ணி உங்க ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களால ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா படிக்க முடியும். இப்போ மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் பொசிஷன். நம்ம கை என்ன பொசிஷன்ல வச்சிருக்கோம் அநேகர் பாத்தீங்கன்னா இந்த கையை எப்படி பெண்ட் பண்ணி வச்சிருவாங்க இந்த இடம் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்படி பெண்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, ஸோ சிலர் ப்ளே பண்ணும்போது அவங்க கால்களுக்கு மேலே இப்படி கைகளை வச்சுருவாங்க, இப்படி வைத்து இப்படி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் நம்ம ப்ளே பண்ணவே கூடாது. நம்ம கைகள் எப்போதுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போது தான் இந்த பிளாக் கலர் கீஸ் அந்த ஷார்ப் கீஸ் எல்லாம் நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மூன்று காரியங்களும் நீங்கள் தப்பாக ஏதாவது செய்கிறீங்கன்னா அதை இன்றைக்கே நிறுத்திடுங்க, அப்போது உங்களால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஐடியாஸ் எதாவது இருக்கும்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. காட் பிளஸ் யூ. Thank you.